ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்தே நான் தான் உங்கள் அர்ஜய் ஹர்ஷினி இந்தி செக்மெண்ட் ஆஃப் கொஞ்சம் கேளுங்க பாஸ் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் என்னென்னா த டைம் வென் வி ஆர் இன் சாட்னஸ் அதாவது துன்பம் வரும் வேலையில் எல்லாருக்குமே சாப்பாடு தாங்க ஃபஸ்ட்டு சோறு இல்லாமல் சுகம் இல்லைங்கிற விஷயத்தை தாண்டி சோறு இல்லாமல் எதுவும் இல்லைங்க அதுதாங்க உண்மை நம்ம சாப்பிட்ற ஆறு வகை உணவுகளை கசப்பும் ஒரு டேஸ்ட்டுங்க அதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்க 9 வகையான ஃபீலிங்ஸ் அதாவது நவ ரசங்கள் அதில் சோகமும் ஒரு உணர்வு தானுங்க நமக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டால் கொரோனா நம்மளை தொத்துது அதே மாதிரி சில நேரத்தில் நமக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ சில வகையான கஷ்டத்தையும் சங்கடத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணுறதுலாம் நம்ம வாழ்க்கையை சுவாரஸ்யமே அடங்கியிருக்குங்க மினி கூப்பர் ஓனராக இருந்தாலும் சரி ஏன் மினி வண்டி தள்ளுறவனாக இருந்தாலும் சரி ஜோஸ்தோ வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தில் நம்பர் ஒனாக இருக்க வினய் பாஜரங்கள் இருந்து மஜ்ஜி கடை ஓனர் வரைக்கும் யாரையுமே சரி பொழைச்சிப்போ இனிமே உனக்கு சந்தோஷம் தாண்டா அப்படின்னு எந்த ஒரு கஷ்டமும் விட்டு வைக்கிறதே இல்லைங்க முட்கள் குத்தாமல் மனுஷன் இருக்கலாம் பட் விக்கல் வராமல் மனுஷன் இருந்திருக்கானா சான்ஸே இல்லைங்க அதே மாதிரிதான் சிக்கல் வராத வாழ்க்கையே இல்லைங்க அப்படிப்பட்ட சிக்கலை வாழ்க்கையின் அடிக்கலாக வச்சு போயிட்டே இருக்கணுங்க எது வரையினும் சரி இது வாழ்வின் நெறி அப்படின்னு திருவள்ளுவர் சார் சொன்ன மாதிரி இன்பத்தையும் துன்பத்தையும் ரெண்டையும் ஒரே போல நடத்தி சென்றா வாழ்க்கை சீரோ சிறப்புமா இருக்குங்க அது எப்படிதான் கஷ்டத்தை சந்தோஷத்தை ஒரே மாதிரி கொண்டு போறதுன்னு கேட்குறீங்களா அச்சச்சோ எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு மூலையில கண்ணை கசக்கிட்டு உட்காந்துருந்தா இவனே ஃபீல் பண்றான் இவனை விட்டுட்டு நம்ம போயிடுவோம் கஷ்டம் நம்மளை விட்டுட்டு போயிடவா போதுங்க சான்ஸே இல்லைங்க ஃபேஸ் பண்ணி வர்றதுல தாங்க வாழ்க்கை அதையும் தாண்டி வாழ்றது மட்டும்தான் வாழ்க்கை அதுவும் தில்லா எதிர்த்து வாழ்றது தாங்க வாழ்க்கை கஷ்டத்தை பார்த்து வந்தால் வரட்டும் அப்படின்னு ஆணவத்தோட விரட்டி அடித்தா தான் வந்த வழியை தேடி தானாகவே போயிட போதுங்க ஆகாயத்தில் சூரியனை ஃபஸ்ட்டு மேகங்கள்லாம் மறைஞ்சு தான் இருக்கும் அந்த மேகத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விரட்டி அடிச்சுட்டா நம்ம கதிரவன் சார் என்ட்ரி தருவார் அதே மாதிரி கஷ்டத்துக்கு பின்னாடி வர ஹாப்பினஸ் பிரைட் டு பிரைட்டாக இருக்குங்க வறண்ட கோடைக்கு பின் ஒரு வசந்த காலம் வரும் அதுவரை காத்திருப்போம்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜெயஹர்ஷினி பாய்